ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஓன் ஸ்டைல நான் வந்து ஒரு கடலைக்கறி வைக்க போறேன். அது எப்படி வைக்க போறேங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நான் கடலை நான் கோர வச்சு வச்சிருக்கேன். இது வந்து என்ன செய்யணும், நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த கடலையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து விடணும். நான் கடலையை மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே அது கூட நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த இது வந்து க்ரீன் டீ, ஹெர்பலில் உள்ள க்ரீன் டீ. இதில் வந்து ஏலக்காய், இஞ்சி, வெள்ளைப்பொடி எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகியிருக்க ஹெர்பலில் உள்ள க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயை ரெண்டு பேக்கெட்டையுமே நான் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு நான் இதை ஆட் பண்ணுங்கிறத நான் லாஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இந்த ரெண்டு டீ தான் போட்டிருக்கேன், வேறு இதுக்கு தேவையான அளவு உப்பு. கடலை வேக வைக்கிறதுக்கு கடலைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இனி தண்ணி. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு, இந்த சில்வர் ஸ்பூன் மெத்தட் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நான் அதனால் இப்போ எல்லாத்துக்குமே அதை தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்பூனையும் அதில் போட்டிருக்கேன். கடலை, க்ரீன் டீ, நம்ம என்னென்னா கறி, அதில் மசாலா ஐட்டங்க எல்லாமே இருக்குது, உப்பு இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த ஒரு ஸ்பூனையும் போட்டிருக்கேன். இனி இந்த கடலை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரியா, இந்த குக்கரில் விசில் நடங்கி நம்ம குக்கர் எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளால நமக்கு இது என்னென்ன வசக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம். பாரு, இது வந்து நான் கஸ்தூரி மேத்தி, என்கிட்ட கொத்தமல்லி கீரை இல்லாததுனால நான் கஸ்தூரி மேத்தியும் கருவேப்பிலையும் கருவேப்பிலை அதுமாதிரி தேங்காய், பச்சை மிளகு, ஒரு பெரிய பச்சை மிளகுல ஒன்று, பெரிய பல்லாரி, அதில் பெரிய பல்லாரியில் ஒன்று, தக்காளி அதுக்கு நேர் பாதி, இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அரைச்சும் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, பேன் காய வச்சாச்சு. நான் மேக்ஸிமம் வந்து தேங்காய்ண்ணெய் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் தேங்காய்ண்ணெய் ஊற்றிடுவேன். உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம்னு பண்ணிவிடலாம். தேங்காய்ண்ணெய் காஞ்ச உடனே கறி மசாலா ஐட்டங்கள், பெருஞ்சீரகம், எல்லாமே கொஞ்சமாக தான், நிறைய இல்லை. ஏன்னா சிலவங்களுக்கு அது வாயில் பட்டா பிடிக்காது. ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய் ரெண்டு, ஏலக்காய் கிராம்பு ரெண்டு, கடல் பாசி. நான் சட்டியில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், பெருஞ்சீரகம், ஏலக்காய், கடல் பாசி, எல்லா கறி மசாலா ஐட்டமும் தாளிக்கு எதுக்கு எடுத்துக்கிட்டு, இந்த பிரிஞ்சி இல்லை நான் பெருசாகவே போட்டிருக்கேன், ஏன்னா லாஸ்ட் நான் அதை எடுத்துருவேன். ஓகேயா, இது கொஞ்சம் இதானோடனே இது கூடையே உள்ளி, உள்ளி இது லைட்டாக வசங்கி வரும்போது நம்ம வந்து அடுத்தால தக்காளி, இந்த பிரிஞ்சியில் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், லாஸ்டில் நான் அதை எடுத்துருவேன். கொதிக்கும்போது போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லைஸாக வெட்டினோன்னா அது சீக்கிரம் வந்து நமக்கு இதாயிரும், ஃப்ரை ஆயிரும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் ஒன்றும் கொடுக்காண்டா, லைட்டாக ஃப்ரை பண்ணி பண்ணாலே போதும். இது நான் லைட்டாக செவந்த உடனே இதில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் போல் இது லைட்டாக செவந்தாச்சா. இனிமேல் வந்து நம்ம இது கூட இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகு, ஓகேயா, இது அவ்வளோத்தையும் போடணும். இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட வேண்டியதான். லைட்டாக கல் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து மீடியம் டு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி நான் காணிக்கேன். நான் வந்து டீ பேக் ரெண்டெல்லாம் போட்டேன், அதை எடுத்துறேன். அது எதுக்கு நான் போட்டேன்னா, ஒன்று கலர், ரெண்டாவது அதில் உள்ள மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இறங்கும்போது நம்ம தனியாக கடலையை சாப்பிடும்போது அந்த கடலை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும்,
இந்த கடலைக்கறிக்கே ஒரு அழகை கொடுக்கும், கலர் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் வந்து க்ரீ இந்த டீ பேக் வாங்கி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். இது நல்ல இதான உடனே எனக்கு தக்காளி கொஞ்சம் நல்ல பழுக்காத தக்காளி, அதனால தான் அது மிளகு பொடி, அடுத்தால கொத்தமல்லி பொடி, எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கிடணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆயில் காணாதுன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. என்ன ஆயில் நல்லா ஊற்றி இப்படி ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப இதுன்னு ஒன்று வேண்டாம், கை எடுக்காமல் நல்ல நீட்டாக இப்படி நம்ம தக்காளி எப்படி இது பண்ணி இது பண்ணி இது பண்ணும்போது மசிச்சு மசிச்சு கிண் இந்த ஃப்ரை பண்ணும்போது நீட்டாயிரும். இது வேகக்கூடிய நேரத்திலே நான் இந்த மேச்சர் வச்சு கடலை நல்லா வெந்துட்டு, ஆனால் நான் லைட்டாக, ஏன்னா நான் இது கூட வேற தேங்காயோ எதுவுமே அரைச்சி சேர்க்கலை, அதனால லைட்டாக இப்படி மசிக்க போகிறேன். ரொம்ப இல்லை லைட்டாக. அப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு கிரேவி கிடைக்கும். இல்லைனா கடலை மாவு சேர்க்கணும், இல்லை தேங்காய் அரைக்கணும், இது எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். போட்டுட்டு கொஞ்சம் போட்டுட்டு இந்த தண்ணி அவ்வளவுமே நமக்கு என்ன ஆகணும், அப்சர்வ் ஆகுது வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும். இந்த டைம் உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துடணும். இது கூட அடுத்தால் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாய் பொடி. நான் கறி மசால் பொடி இது கூட ஆட் பண்ணலை, குழம்பு மிளகாய் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா டீ பேக் உள்ள கறி மசால், இஞ்சி பூண்டு எல்லாமே நான் போட்டதுனால ரொம்ப மசாலா ஐட்டம் ரொம்ப நிறைய இருந்தால் நல்லா இருக்கிறதுனால நான் குழம்பு மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன், இது கூட நான் அமைச்சூர் பொடி மாங்காய் பொடியும் சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா லைட்டாக புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுவும் லைட்டாக ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுவேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா வேகட்டு, எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த டைம் இது கொதிக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து மீடியம் டு ஹையில் தான் வச்சுருக்கேன். இது கொதிக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு 10 அண்டி பருப்பு தண்ணியில் இது டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த மூடியில் உள்ள தண்ணியை நான் ஃபஸ்ட்டு வந்து மூடியை லைட்டாக அலசி ஒரு காப்பங்கு தண்ணி ஊற்றிக்கினேன். இல்லை கொதிக்கட்டு, அதுக்கப்புறம் லாஸ்டில் என்ன செய்ய போகிறேன்னா இந்த எண்ணெயில் வந்து இதை வந்து தாளிச்சு விடணும் நம்ம. அதனால நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து ஊற்றுனா போதும். ஓகே, ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் காஞ்சோடனே அந்த தேங்காய் அவ்வளோ லைட்டாக இது பண்ணால் போதும். இந்த டைம் இந்த இலையை வந்து நான் இது கூட போட்டுடேன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டு. இப்படி இருக்கும் பாருங்க, இப்படிதான் இருக்கும்.
நல்ல டேஸ்டாக இருக்கும். கலருமே நமக்கு இந்த கடலை இந்த தேங்காய் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது டேஸ்டே நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆயிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கேஷ்யூ பேஸ்ட் இருக்கலாம், கடைசியில் தண்ணி ஒன்றுமே சேர்க்காண்டாம். இது கூட கிரீம் சேர்க்கலாம். கேஷ்யூ பேஸ்ட் இல்லாதவங்க கிரீம் சேருங்க, கிரீம் இல்லாதவங்க வந்து தேங்காய் பால் முதல் சேர்க்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டு. கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்லாம் அதை வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒன்று போடணும். இந்த உள்ளியை போடணும். ஹோட்டல் ஸ்டைல நமக்கு கடலக்கடி ரெடி ஆயிரும். இத ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே நீட்டா மிக்ஸ் பண்ணி இப்படி செய்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், நீட்டா ஒரு 5 to 10 minutes வந்து லிட் வச்சு மூடி வச்சிடணும். அப்பந்தான் அதனுடைய டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.